ஹாய் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், வீட்டுக்கு வேண்டிய அனைத்து பொருளும் கிடைக்கும்னு இருக்கும், ஆனால் ஆஃபரில் கிடைக்கும், பட்ஜெட்டில் வர்ற மாதிரி கிடைக்கும், சம்மர் ஸ்பெஷலும் கூட. நான் சொன்ன மாதிரி டீ, காஃபி, சுகர் போடுறது வந்து செட்டு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வாட்டர் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் வரும். இந்த மாதிரி குட்டீஸுக்கான செப்பல் கலெக்ஷன் நிறைய இருக்குது. உங்களுக்கும் வந்து வீட்டுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த சம்மர் ஸ்பெஷலில் கண்டிப்பாக குட்டீஸில் கூட்டு போய் ஒரு தடவை இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னாக்க மதுரை ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மதுரை காலவாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலவாசலில் பைபாஸ் தெரியும் உங்களுக்கு, அங்கே தான் இருக்குது, நல்லா மெயினில் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது கீழே வந்து நம்ம கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு இந்த டிவைடர் தாண்டி நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரலாம். இடம்லாம் ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு, இல்லாட்டி ஒரு இடத்துல கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, அது இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. என்ன நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம டைரெக்டாக காலையில் மார்னிங் போயிட்டிங்கனாக்கு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே லஞ்செலாம் முடிச்சுட்டு கூட ஃப்ரீயாகிட்டு நம்ம வரலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டின்னர் செட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது. பூரா ஒயிட்டில், க்ரீன், ஒயிட்டில், பிங்க் அந்த மாதிரி போட்டிருக்கு. ஆஃபர் ரேட்டு தான் 499 அந்த மாதிரி போட்டிருக்காங்க, 899. இது பார்த்தீங்கன்னாக்கு 4 பெரிய பிளேட் வரும், 4 சின்ன பிளேட் வரும், அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சூப் பவுலு, சர்விங் பவுலு, ரைஸு, நம்ம ராய்தா வைக்கிறதுக்கு, கிரேவி வைக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பவுலு, ஸ்பூனு, இந்த மாதிரி செட்டே வரும். தனித்தனி காம்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா என்னை கேட்டால் பெஸ்ட்டு ஒயிட்டு தான்ன்றேன், ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டின்னர் செட்டில் ஒயிட் கலர் தான் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பிளேட்டில் கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கம்பெனி, இது நல்ல பேப்பர் வச்சு சேஃப்டியாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸு. இதுவும் பை ஒன் கெட் ஃப்ரீம் போட்டிருக்காங்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீம் போட்டிருப்பாங்க. இது ஆனால் ஒரு பிளேட் ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். அதிலே பார்த்தீங்கன்னா ஒயிட்டில், க்ரீன், ரெட்டு, பிங்க் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் போட்ட போல்டு இருந்துச்சு, இந்த மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னாக்க அங்கே அங்கேயும் ரேட் வந்து மென்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க, குட்டி குட்டியாகவும். அதில் இது வேறு போல், நம்ம முதல்ல பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீலாக இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் ப்ளெயின் போலாக இருக்குது. இந்த மாதிரி செட் ஐட்டமும் ஒரு தனி ஒரு ரேக்கில் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக சைஸ் ப்ராரம் உங்களுக்கு வந்து எல்லாம் லேவுட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப் செட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கப் இருக்குது, பார்த்தீங்கன்னா 199 உங்களுக்கு இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸாக தான் உங்களுக்கு 499, 349 அந்த மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட் கலராக தான் இருக்குது. உங்களுக்கு காஃபி, டீ எது குடிச்சாலும் அழகாக இருக்கும் அதில் பார்க்குறதுக்கு ஒயிட் கலர்னால. மேக்ஸிமம் எப்போயும் பார்த்தீங்கன்னா கூடியமான வரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கு இந்த ஒயிட் கலர் ஜூஸ் பண்ணிங்கன்னா எனக்காக பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஃபுட்டு அதில் வைக்கிற பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா மல்டி கலரில் இருக்கும், அந்த டைனிங் டேபிள் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல், காய் எதுனாலும் சரி, இட்லி வச்சாலும் சட்னி எது வச்சாலும் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு ரேட்டில் பிரிண்ட் போட்டிருப்பாங்க, க்ரீன் கலரில், இல்லாட்டி ஒரு காப்பி கலரில் அந்த மாதிரி, இல்லாட்டி ஒரு லீவ்ஸ் மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்டு கலரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பவுல் எல்லாமே செட்டாக வந்துடும் உங்களுக்கு. அதை போட்டிருக்க காட்டிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போட்டு கம்மி விலைக்கு இருக்குது. இப்போ சம்மர் ஸ்பெஷலில் நீங்கள் போனீங்கன்னா அலோன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்னும் என்னென்ன பொருள் உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லி. ஒரு தடவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், எப்பப்போ என்னென்ன ஆஃபர் போகுதுன்ட்டு, அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் தான் அந்த ஷாப் போட்டிருக்கோம் வீடியோவில், ஆனால் 2-3 வீடியோ போட்டு இந்த ஷாப்பில் பார்த்துட்டு வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் கமெண்ட்ஸ் போடுங்க, எப்படி உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி டிமார்ட் போட்டிருக்கோம், அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது பாருங்கள், 599 போட்டிருப்பாங்க. இது லைட்டு க்ரீன் ப்ளஸ் ஒயிட் கலர் இருக்கும், இது ஒரு கலரில் இருக்குது, நிறைய மல்டி கலர் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, எந்த மாதிரி நீங்கள் ரூம் செட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ஹாலோட கலர் இருக்குது, அந்த கலர்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த பிளேட் ப்யூர் ஒயிட்டு அதில் கொடுத்து டிசைன் தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி டிசைன் கலரில் கரெக்டாக இருக்குது உங்கள் ரூமுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. இது வந்து கண்ணாடி, இந்த டோங்காக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் இட் போட்டு வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்க, இது எல்லாமே கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கு இது மைக்ரோஸ், இதில் கப்பெல்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி டீ கப் செட்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் மில்ட்ரியில் இருக்கணும், கேன்டீன்லேயே வாங்கி வச்சுருக்கோம் அந்த கப்பெல்லாம். அதெல்லாம் வந்து நம்ம மைக்ரோவிலேயே சூடு பண்ணி குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி செட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறது இந்த கம்பெனி பார்த்தீங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம் இருக்கும் உங்களுக்கு, கிளாஸு, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி, வேறு என்னென்ன ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க அந்த வகையான கிளாஸ் எல்லாமே இங்கே இருக்குது உங்களுக்கு. 499 ஒரு கிளாஸ் வாங்கினா 49, 399 அந்த மாதிரி ரேட்டில் போட்டிருப்பாங்க.
ஒன்று சிங்கிள் கிளாஸ் வாங்க ரேட்டும் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி உங்களுக்கு சிக்ஸ் பீஸ் இந்த ரேட்டும் போட்டிருப்பாங்க. மேலே டப்பால் அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நம்ம வெளியே வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போட்ட வெளியில் போட்டிருப்பேன், அது 200 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வேறு டிசைனில் போட்டிருப்பாங்க. அங்கே பக்கத்தில் ஏதாவது ஜூஸ்லாம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பார்த்து வாங்கி ஊற்றி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு செட்டாக வச்சுருப்பாங்க. அந்த கீழே பார்த்தீங்களா க்ரீன் ப்ளூ தெரியுது பார்த்தீங்களா கிளாஸில், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கஸ்டர்ட் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற போல் தான். இந்த ஐட்டம் எல்லாமே 399, இது எல்லாமே சிக்ஸ் பீஸ் இருக்கும். மல்டி கலரில் இருக்குது, க்ரீன் ப்ளூ பிங்க் எல்லோ சொல்லிட்டு, அது கீழே மட்டும்தான் அந்த கலர் இருக்கும், மேலே நம்மளை பிளெயினாக இருக்கும். அந்த சோக்காண்டி அந்த கலர் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஐட்டம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இங்கே தான் நான் பார்த்தேன், ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாக கிளாஸ் இருந்தும் டின்னர் செட்டும் தான் வச்சுருக்காங்க. பொறுமையாக நீங்கள் போய் பார்த்து வாங்கிட்டு வரலாம். உங்கள் இங்கே வந்து ஹாட் பாக்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. என் பொண்ணு அதை எடுத்து பார்த்து நல்லா இருக்கலாம் மம்மி சொல்லிட்டு, ஆமடம் நல்லாயிருக்கு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம பாயசம்லாம் ஊற்றி சாப்பிடலாம். அந்த இதெல்லாம் பார்த்து கண்ணாடியில் அழகாக இருக்குது. சேமியா கீரை சொல்கிறோம், சேமியா கீரை சொன்ன மாதிரி இதெல்லாமே ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பரான கலெக்ஷன். இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீல் ஐட்டம் நிறையா இருக்குது சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாம் ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க சர்வ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி குட்டி குட்டி டூப் செட்டு தான் வச்சுருந்தாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு 375, 325 அந்த ரேட்டில் இருந்துச்சு. சைஸ் சிறுசு பெருசுண்டு. இதை நான் சொன்ன மாதிரி ஒன்று வாங்கின ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிறோம்னா, அந்த மாதிரி இங்கே இங்கே இருக்க எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபர் தான் இங்கே இருக்க ஸ்டீல் ஐட்டம், அதே மாதிரி தான் ஆஃபர் போயிட்டுருக்கு. இல்லைங்க, நாங்கள் ஒன்று வாங்கினோம், ஒன்றில் வந்து நீங்கள் ஆஃப் ரேட் வாங்கிக்கலாம். இப்போ 375 அதில் ஆஃப் ரேட் கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா ரெண்டு நாள் ஒன்றுக்கு 375 கொடுத்து வாங்கணும். அந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு. வீட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டீலில் வேணுமானாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி டின்னர் செட் ஐட்டம் வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டீல் கப்பெல்லாம் கூட இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னது பெருசுன்னு போட்டிருப்பாங்க. இந்த செம்பு இதெல்லாம் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம், நான் வாங்கிட்டு வந்தேன் சொல்லி போட்ட வீடியோவில். இந்த குட்டி கப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி கப்பில் தான் சின்ன கப்பு பெரிய கப்புன்னு சொல்லி அதிலே போட்டிருக்காங்க. என் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமாம் வேண்டாதவங்க வந்தால் குட்டி கப்பில் கொடுக்கணும், கொஞ்சமாக தெரிஞ்சவங்க வந்தால் நல்லா பெரிய கப்பில் குடிக்கணும் குடிக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மேக்ஸ் இப்போ அதிகம் பார்த்தாக்கு யாரும் அதிகம் கொடுக்க குடிக்கிறதுல வந்தாக்கு பாதி கப்பு கொடுங்க பாதி கிளாஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக அவ்வளோ குடிக்கிற மாதிரி இல்லை, அதனால் அளவான சைஸில் நீங்கள் கப்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க, சின்ன கிளாஸ் பெரிய கிளாஸ் சொல்லிட்டு. இது சும்மா அந்த கப்பில் வந்து குட்டீஸுகளுக்கு இல்லை நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகலாம், பால்கனியில் உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்டீல் ஐட்டம் விரும்பி குடிக்கப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் லிட்டு, இந்த மூடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு இப்போ வாங்குகிற பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் வாங்குகிறோம், இப்போ அந்த மாதிரி ஐட்டம் போல்ஸ் ஐட்டம் வாங்குற பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் மூடி இல்லாமல் வரும். அந்த மாதிரி ஐட்டத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சு வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம சாப்பிட்ற பிளேட்டு, இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கூட இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. நம்மளுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மூடி வாங்கிட்டு போகலாம் செட் ஆகும். எனக்கெல்லாம் கூட அந்த மாதிரி வாங்க வேண்டியது இருக்குது. அது நெக்ஸ்ட்டு அளந்து பார்த்துட்டு போனனாக்கு சரி இந்த மூடி கரெக்டாக வரும் சொல்லி பார்த்து வாங்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பாத்திரம் வாங்கி இதுக்கு மூடி வாங்கணும், இந்த மாதிரி கைப்பு சூடாமல் எடுக்கிற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லிட்டு இருந்தாக்க சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வரது விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கு அந்த பெரிய கிளாஸு சின்ன கிளாஸு உறிஞ்சி கிளாஸு அந்த கலெக்ஷன்லாம் மொத்தமாக இங்கே அரைச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25 வந்துடும் உங்களுக்கு. குட்டி கிளாஸ்னால் போதும், அந்தளவுக்கு டீ காப்பி குடித்தா போதும், அவ்வளோ ஒன்றும் உடம்புக்கு நல்லது இல்லை. ரொம்ப குடிக்கிறதுக்கு இது ஒன்றும் ஜூஸில் ஒரிஜினல் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது இல்லை, டீ காஃபி அளவாக குடித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு பெரிய கிளாஸில் இருக்குங்க, அது வந்து 89 போட்டிருந்தாங்க, பெருசாக இருந்துச்சு. நீ அதெல்லாம் ரொம்ப பெருசு பண்ணிட்டுருந்தேன், தண்ணி குடிக்கிறது தான் கொடுக்க முடியும், அவ்வளோ பெரிய கிளாஸாக இருந்துச்சு. இந்த பார்த்தீங்களா நல்லா அகலமாக இருந்துச்சு, சின்னதுனால் 25, பெருசுனா 89 போட்டிருந்தாங்க. இது எல்லாமே அப்படி தாங்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான் போட்டிருக்காங்க, எல்லாமே அந்த மாதிரி தான். நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் பார்த்தீங்கன்னாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிளேட் கலெக்ஷனாக கூட தனியாக இருக்குது. இந்த மாதிரி பிளேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கு நீங்கள் பிக்னிக் போகிறோம், அவுட்டிங் போகிறோம், ட்ராவல் போகிறோம், ஃபுட் எடுத்து போகிறோம், நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணோம்னாக்கு இந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னாக்கு ஒரு பிளேட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 201, 201 ஒரு பிளேட்டு. நீங்கள் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இல்லை ஒன்று வாங்கினா அது ஆஃப் ரேட் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு பெரிய பிளேட்டு 4 சிக்ஸ் பிளேட்டு, இல்லாட்டி குட்டி ஒரு சிக்ஸ் ஒரு 3 அந்த மாதிரி ஆஃப் ஒரு 4 பிளேட்டு பெருசு வாங்கினீங்கன்னா ஒரு 4 பிளேட்டு சின்னது நீங்கள் வாங்கிக்கலாம்.
அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கினாக்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்து போதும் நல்லா இருக்குது பிக்னிக் போகிறப்பெல்லாம் உங்களுக்கு. இல்லாட்டி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் டின்னர் செட் அதே வாங்கிக்கலாம், அது வீட்டில் வைக்கிறதுக்கு இது அவுட்டிங் போகிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப அழகான கலெக்ஷனில் இருக்குது சொல்லியிருக்கேன் நான். உங்கள் ஐடியா தாங்க எல்லாமே. எதுவும் பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்கும், அந்த லீவ்ஸ் கலரில் க்ரீன் கலரில் இருக்கும். நம்ம ஐடியா தான் எல்லாம், எதை எப்படி செட் பண்ண வைக்கணும் சரி. இந்த மாதிரி நீங்கள் செட் வச்சுட்டிங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இதுவும் பை ஒன் கட் ஒன் ஃப்ரீ தான். இது டீ வைக்கிறது பால் வைக்கிறதுக்காண்டி பாத்திரம், இது ஹேண்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, சுடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் பார்த்து வாங்குறதா வாங்கிக்கலாம். இதுவும் அப்படி தான், ஒன்று நீங்கள் வாங்கினீங்க 316 ரூபா, 316 ரூபீஸ். இல்லைங்க ரெண்டு வாங்குறோம்னா ஒன்று ஃப்ரீ, ஒன்றே ஒன்று வாங்குறோம்னாக்க 316 ரூபாலேருந்து ஆஃப் ரேட் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஸ்டீல் காம்போ ஆஃபர் எல்லாமே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த தடவை சாட்டர்டே சண்டே நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் போட்ட கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கனாக்கு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய சாரி கலெக்ஷன் போட்டிருப்பேன். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நிறைய போட்டிருப்பேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். இல்லைங்க ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கனாக்கா ஒரு லைக்கிங் கொடுத்துட்டு மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோக்கான்னு வெயிட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.